சென்னையில் பைக் ரேஸ்களை தடுக்க 115 இடங்களில் வரும் புத்தாண்டு வரை இரவு நேரங்களில் தனிப்படை போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு அதற்கு முதல் நாள் இரவு தேவாலயங்கள் சென்ற சில வாலிபர்கள் இந்த பைக் ரேஸில் ஈடுபட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பாக பாண்டிபஜார் போலீசார் 7 பேரை பிடித்து விசாரணை செய்ததோடு 7 வாகனங்களை வந்துட்டு பறிமுதல் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று அன்று இரவு மட்டுமே 281 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும், அதில் 140 வழக்குகள் மது போதையில் வாகனத்தை இயக்கியதாக பதிவு செய்யப்பட்டதாகவும் போக்குவரத்து காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வருகின்ற புத்தாண்டு ஜனவரி 1 அன்று புத்தாண்டு வருகின்ற தினத்தன்று இந்த பைக் ரேஸில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் சென்னை போலீசார் ஒரு அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முதலே 115 இடங்களில் சென்னையில் வந்துட்டு தடுப்புகளை அமைத்து ஒவ்வொரு காவல் மாவட்டத்திற்குரிய துணை ஆணையர்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமான ஒரு கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 9 மணி முதல் இன்று காலை 7 மணி வரை 204 வாகனங்கள் ஒவ்வொரு காவல் மாவட்டத்தை சேர்த்து 204 வாகனங்கள் சென்னை முழுவதுமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இதில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டியவர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டவர்கள் மற்றும் மதுபோதையில் வாகனம் ஓட்டிய வாகனங்கள் என 204 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து போலீசாரோடு சட்டம் ஒழுங்கு போலீசாரும் இந்த வாகன சோதனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பறிமுதல் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டுவர்கள் மீது மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்த என்ற 308 பிரிவு உட்பட்ட குற்றத்திற்கு தகுந்தார் போல பைக் ரேஸ் ஈடுபடும்போது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பைக் ரேஸ் மற்றும் அதிக வேகமாக இருசக்கர வாகனத்தை நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது மட்டும் இல்லாமல் 5000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி 1 வரை இந்த சிறப்பு சோதனையானது நடத்தப்படும் என்றும் பைக் ரேஸில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன உரிமம் இல்லாதவர் அதாவது 18 வயதுக்கு குறைவானவர்கள் இந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டினால் அவர்களுக்கு தந்தை அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால யாரும் பைக் ரேஸில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பையும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.